ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நூடுல்ஸ் வந்து கடையில் வாங்குற மாதிரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளெயின் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு உப்பு, கொஞ்சம் ஆயில், ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணி வடித்து ஒரு ஜல்லடையில் வச்சுக்க போகிறேன். பச்சைத்தண்ணில் ஒரு டைம் அலசிடுங்க, அப்போ தான் வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம், கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு போகிறேன். இது நீங்கள் ஒன்று ஒன்றா கொட்டும்போது ஒன்று குக் ஆகிருக்கும், ஒன்று குக் ஆகாத மாதிரி இருக்கும், ஓவர் குக் ஆகிட்டு இருக்கும். அதனால் இது ஒட்டுக்காக கொட்டும்போது அது வந்து அந்த க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும், அப்போ தான் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் ரெட் சில்லி அண்டு கார்லிக் சாஸ்ன்னு இருக்கும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த சாஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அது கூட வந்துட்டு இந்த நூடுல்ஸ் கூட கொடுத்துருப்பாங்களே அந்த மசாலா வந்து ஒரு பாதி பேக்கெட் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்துட்டு இந்த நம்ம வேக வச்சு எடுத்து வந்துட்டு அந்த நூடுல்ஸையும் வந்து ஒட்டுக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, காரம் பத்தலைனா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க போய் வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. பை.